வெல்கம் டு ஆரியா கிச்சன் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கீரையும் பருப்பு கடைகள் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பும் துவரம்பருப்பு சமையல் சரியளவு எடுத்து வச்சுருக்கேன். மிளகு தக்காளி கீரை, இது வீட்லேயே வந்து பறிச்சு கீரை. இதை வந்து நல்லா வந்து அலசி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு ஆரியம் சின்ன வெங்காயம், ஒரு அஞ்சாறு பருப்புன்னு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பருப்பு நல்லா கண்ணி பிடிச்சி எடுத்தாச்சு, கீரையை அலசி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பொரியலாக கொடுக்கும்போது கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம கீரையும் பருப்பும் கலந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு வைக்கும்போது அந்த கீரையோட சத்து கிடச்சிரும், அவங்களும் கீரை சாப்பிட்ட மாதிரி தூண்டிருக்கும். கீரை பொரியலாக தனியாக வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருவாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா பருப்பு, கீரை, வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், தக்காளி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஃபுல்லாக நான் வேக வச்சுட்டு போகிறேன். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து போட்டுட்டா போதும், ரொம்ப சூப்பராக இது வெந்துடும். விசில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சு நம்ம குக்கரை இப்போ வச்சுக்கலாம். அவ்வளோதான், குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் நம்மளோட கீரையும் பருப்பு ரொம்ப சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மலர்ந்து நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்குவோம். மத்து அளவு கரண்டி வச்சுட்டு அது நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடைஞ்சி எடுத்துக்கலான்ட்டு இப்போ தாளிச்சுக்குவோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க தேவையான பொருட்கள் நீங்கள் எப்படி தாளிப்பீங்களோ உங்கள் ஸ்டைலில் தாளிச்சிக்கலாம். நான் வெறும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், அரை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தான் தாளித்து விட்டேன். இப்போ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். கடுகு போட்டேன், கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுக்கிறேன். நிறையாவும் போட்டு செய்யலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் ஒரு கையளவு வந்து சின்ன வெங்காயம், அரை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டு நம்ம கீரையும் பருப்பு கடைஞ்சி வச்சதை கடைசியில் அறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டால் கீரை காலியாகிறதே தெரியாது, அந்தளவுக்கு நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே நல்லாயிருக்கும். பொரியல், கடையல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லதும் கூட, கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சத்துள்ள கீரை. பொன்னாங்கண்ணி கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்லாம். பொன்னாங்கண்ணியில் வந்து பச்சை பொன்னாங்கண்ணி, கலர் பொன்னாங்கண்ணி ரெண்டு இருக்குது. இது வந்து கலர் பொன்னாங்கண்ணி தான். பச்சை பொன்னாங்கண்ணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் கொஞ்சம் கூட வீட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோம். வீட்டு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்ச கடையில் வந்து இதில் ஊற்றிக்குவோம். ஊற்றி ஒரு கொதி வந்து நம்மளோட பருப்பு கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்து இறக்குனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேரமாக கொதி கூட தேவையில்ல. நம்ம கீரையும் பருப்பு போல் தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இதில் பச்சை வாசனை போகிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நல்ல வெந்த பொருட்கள் தான். நம்மளோட கீரையும் பருப்பு கடையில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.